தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டத்தில் கேத்தனூர் கிராமத்தில் எழுந்தொழிருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மனுடைய தல வரலாறு பற்றி இப்பொழுது நான் உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். எங்களுடைய பூர்வீகம் போதலூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த சுந்தரவனப்பட்டி என்கின்ற ஒரு கிராமத்தைச் சேர்ந்து அங்கிருந்து நாங்கள் இங்கே வந்ததாக வரலாறு. ஏறத்தாழ ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய மூதாதையர்கள் இங்கு வந்ததாக எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மூதாதையருடைய பெயர் கோவிந்தா கண்டி என்பது பெயர். அவருக்கு ஒரு 4 மகன்களும் அவருடைய தம்பிகளும் இருந்திருக்கார்கள். அவர்கள் தான் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றிருக்கிறார்கள். அவரிடத்தில் என்னை பொறுத்தவரையும் தெரிந்தவர் ராஜகோபால்சாமி கண்டியவர், அலங்காவுடன் குழு தலைவராக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு சுந்தரப்பா கண்டியவர் என்பவர் அரங்காவளர் குழு தலைவராக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு தங்கராஜ் கண்டியர் என்பவர் அரங்காவளர் குழு தலைவர் இருந்திருக்கிறார். இப்பொழுது திரு வி எஸ் நடராஜ கண்டி என்பவர் அரங்காவளர் குழு தலைவராக இருந்து இந்த ஆலயத்தை பராமரித்துக் கொண்டிருக்கின்றார். Thank you.
மதிக்குதடி சுர்க்கா உறப்படடி சிந்தையிலே பொங்கி வருமாறி நெருப்பு கொதிக்குதடி சுர்க்கா புறப்படடி சிங்கையிலே பொங்கி வருமாறி அடிமேல் அடியும் வச்சு ஆத்தா புறப்படடி எங்களிடம் சக்தி இல்லை தாய் கற்பூரம் பத்த வச்சு கடலாக வளர்ந்து போச்சு கனலாட நடமாட வேணும் கஸ்தூரி மஞ்ச வச்சு கண்ணோடு பாசம் வச்சு அம்மானி வந்தாலே போதும் அடி ஓர் ஏழு பிறவியிலே தீராத பாவத்தையே இந்த திருவதியம்மன் ஆலயத்தை பற்றி சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தான் எண்ணி வருகிறவர்களுக்கு தான் எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை படைத்தவளாக இவள் இருக்கிறார். இந்த கலியுக நாயகியாக எடுத்தவர்களுக்கு தன்னுடைய ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு என்ன வேண்டி வருகிறார்களோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த கலியுகத்தில் இவள் ஒரு கண்கண்ட தெய்வம். இந்த மக்கள் எல்லாம் விரும்புகின்ற அளவிற்கு இவள் வான்மழை பெய்தும் வளங்கள் கொழித்தும் செல்வங்கள் செழித்தும் இப்படி தான் இந்த கிராமங்கள் இன்றைய அளவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எவ்வளவோ பூகம்பங்கள், சுனாமிகள், சூறாவளிகள், புயற்காற்றுகள் இவ்வளவும் நடந்திருக்கின்றன. ஆனால் இந்த ஊரை பொறுத்தவரையில் பாதித்தது கிடையாது. சிங்கை நகர் கொல்லரிடம் தங்கத்திலே ஆடை செஞ்சு அங்கத்திலே பூட்டி கொண்ட மாறி உன் அங்கம் அதை போல் இருக்கும் செந்தணலில் பாதம் வைக்க சக்தி தர பத்தினியே வாடி. இங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இரு பக்கமும் வெள்ளங்கள் வந்து வடிந்திருக்கின்றனவுடைய இந்த கிராமத்தை தாக்கியது கிடையாது. இதற்கு காரணம் இந்த திரௌபதியம்மன் தான் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் பஞ்சபாண்டவர்களுக்கு மனைவியாக, பத்தினி தெய்வமாக, காவல் தெய்வமாக, இந்த ஊரை இந்த கிராமத்தை தன்னை அண்டி தன்னை வேண்டி வருகின்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இந்த அம்பாள் அவர்கள் விளங்குகிறார்கள், விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ எங்களுக்கு தெரிந்து ஒரு 200 ஆண்டுகள், அதற்கு முன்பு எவ்வளவு ஆண்டுகள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இந்த தாலுக்காவை பொறுத்தவரையில், இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் கேத்தனூர் கிராமத்தில் உள்ள தீமிதி உற்சவம் என்று சொன்னால் மிக பிரசித்தி பெற்றது. இந்த கிராமத்தை இந்த தீமிதி உற்சவம் நடக்கிற பொழுது சுற்று வட்டாரத்தில் உள்ள மற்றவர்கள் மட்டுமல்லாமல் அடுத்த மாவட்டத்திலிருந்தும் அடுத்த ஊர்களிலிருந்தும் அடுத்த தாலுக்காக்களிலிருந்தும் நிறைய ஜனங்கள் வந்து பார்வையிட்டு இந்த அம்பாளை வேண்டிக் கொண்டு செல்கிறார்கள். என்ன வேண்டிக் கொண்டு செய்து சென்றார்களோ அதன் அடுத்த ஆண்டு நிறைவிற்குள் தன்னுடைய வேண்டுதல் இந்த அம்பாள் மூலியமாக நிறைவேறுகிறது என்பது தல வரலாறுடைய உண்மையாகும்.